ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் பற்றி ஒரு 5 ஃபேக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அமேசான் பற்றி இந்த வீடியோவில் பேசுனா வீடியோ டைம் பார்த்தாது, யூடியூபுக்கும் டைம் பார்த்தாது, அந்த அளவு பறந்து விழுந்த இயற்கை அழகு கொண்டது தான் அமேசான். ஸோ அதை பற்றி ஒரு 5 ஃபேக்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை மிஸ் ஆகிற மாதிரி இல்லை. ஆமாங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமேசானில் அடிக்கிற சூரிய ஒளி தான். ஸோ சூரிய ஒளி என்னடா சூரிய ஒளி அப்படின்னு சொல்கிறீங்களே, அங்கே வந்து தனியாக சூரியன் அடிக்குமா அப்படி தான் இல்லை. அங்கே சூரியன் ஒளி அப்படின்றது பூமிக்கு ஒரே ஒரு சதவீதம் மட்டும்தான் போகுதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமேசான் காடு ரொம்ப அடர்த்தியானவை அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த அடர்த்தியின் காரணமாக அந்த தளத்தை சூரிய ஒளி அடைவதே இல்லையா, அதனால தான் இந்த அமேசான் காடு எப்பயுமே ஈரமாகவும் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த அமேசான் காடில் பல ஒட்டுண்ணிகள் வாழ காரணமாகவும் இந்த சூரிய ஒளியோட அளவு தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது, நீங்கள் சிலந்திகளை தான் பார்த்து பயப்படுவீங்களா, பயப்பட மாட்டிங்களா? அப்படின்னா இந்த சிலந்தியை பார்த்து நீங்கள் பயப்படாமல் இருக்க மாட்டீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அமேசானில் உலகிலேயே மிகப்பெரிய சிலந்தி இனத்தை கண்டறிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமேசானில் 3600 ஸ்பைடர் இனம் இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மிகப்பெரிய ஸ்பைடர் இனம் என்ன பேர் கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா, போலியோ பீட்ரிட் ஸ்பைடர் அப்படின்ற ஸ்பைடர் தான் உலகத்தில் மிகப்பெரிய ஸ்பைடர் அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இதோட வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராண்டுலா அப்படின்ற இனத்தை இது சார்ந்தது. இது என்ன சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா, பறந்துட்டு இருக்க பறவை தான் தாக்கி இது சாப்பிடுமா, இதுலன்னு உங்களுக்கு ஒரு பய உணர்வு வரும். ஆனால் மக்களை இதை தாக்குறது இல்லை, இருந்தாலும் இது ஒரு பய உணர்வை கொடுக்கும், ஒரு மிகப்பெரிய சிலந்தி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 13 சென்டிமீட்டர்லேருந்து 15 சென்டிமீட்டர் அளவு வரைக்கும் இதோட சைஸ் வளரும். அது காலை சேர்க்காமல் வெறும் உடல் அளவு மட்டுமே இவ்வளோ பெருசு. அப்போலாம் நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த ஸ்பைடர் எவ்வளோ பெருசு. இது உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் எந்த அளவுக்கு பயப்படுவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மூணாவது பார்க்க போகிறது, மிகப்பெரிய ஸ்பைடர் இருக்கிறது மட்டும் ஆச்சரியம் இல்லைங்க, உலகத்தில் மிகப்பெரிய எறும்பு இருக்கிறதும் அமேசான் தான். அந்த எறும்போட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த புல்லட். புல்லட்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த எறும்பு நிறைய பேர் டிஸ்கவரி சேனல், நேஷனல் ஜியோகிராஃபி சேனல் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த எறும்பு அமேசான் காட்டில் அதிக அளவில் இருக்குது அப்படின்றதும் சொல்கிறாங்க. நீங்கள் அமேசான் காட்டு உள்ள எந்த வழியாக போனாலும் இந்த எறும்பை பார்க்காம போக முடியாது. இது ரொம்ப பெருசாக இருக்க காரணத்தினால இது நடந்து போகிற தடம் ஒரு மிகப்பெரிய பாதையை ஏற்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் உலகத்திலே அதோட வீட்டை ரொம்ப பாதுகாப்பாக பாதுகாக்கக்கூடிய ஒரு எறும்பு அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதை நீங்கள் சீண்ட போனீங்கன்னா, இந்த எறும்பு கடித்தா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, முதல் 1 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ரொம்ப தீவிரமான வழியிலேயே துடிச்சிட்டு இருப்பீங்க அப்படின்றத இந்த அமேசான் காட்டில் இருக்கவங்களும் அதுவும் பழங்குடியினர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எறும்பு கடித்த அனுபவம் யாருக்காவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஒரு சின்ன கட்டெரும்பு கடித்தாலே ரொம்ப எலுமிச்சம் பழம் போகிற வீங்குது. ஸோ புல்லட் எறும்பு கடித்தா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நாலாவது பார்க்க போகிறது, பேஸ்லோட்டியோசிஸ் மைக்ரோஸ்போரா அப்படின்ற ஃபங்கையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபங்கை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த அமேசான் காட்டில் பல வகையான ஃபங்கைஸ், ஒட்டுண்ணி, நாடா புழுக்கள் போன்ற பல ஒட்டுண்ணிகள் இருந்து வாழ்ந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த போஸ்லோட்டோசிப்ஸ் மைக்ரோஸ்போரா அப்படின்ற ஒரு ஃபங்கை தனித்தன்மையை கொண்டது. இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக்கை உண்ணுமா, அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாஸ்டிக்கை சீக்கிரமாக மக்க வைக்கும் தன்மை கொண்டது தான் இந்த ஃபங்கை. இந்த ஃபங்கை ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழ் பெண் பிரியா ஆனந்த் அப்படின்ற ஒரு பெண் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது, ஒரு 25 பொருளை ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அது ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சிஜன் இல்லாத இடத்துலையும் இதோட வளர்ச்சியை காட்டிட்டு தான் இருக்குது. ஸோ இது உலகத்திலே முதல் முதல்ல ஆக்சிஜன் இல்லாமல் வளரக்கூடிய ஒரு ஃபங்கை அப்படின்ற பெருமையை இந்த ஃபங்கை பெற்றிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம 5வது பார்க்க போகிறது, ஏலியன்ஸ். அமேசான் காட்டில் ஏலியன்ஸ் இருக்குது இல்லை அப்படின்னு பல வருஷமாக பல பேரால் பேசப்பட்டுட்டு தான் இருக்குது. அது போல் ஒருத்தவர் இந்த ஏலியன்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணோம் அப்படின்றதுக்காக அமேசான் காட்டில் ஒரு சில ஃபோட்டோஸ் எடுக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ அப்படி ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது அது ஒழுங்காக ஃபோக்கஸ் ஆகாமல் கொஞ்சம் கலரின போல் அந்த ஃபோட்டோஸ் இருக்குது. அந்த ஃபோட்டோஸில் ஒரு கார்னரில் ஒரு ஏலியன்ஸ், அதாவது ஏலியன் போல் ஒரு உருவம் இருக்குது. அந்த ஃபோட்டோஸ் ரொம்ப வைரலாக சோஷியல் மீடியாவில் பரவப்பட்டிருக்கும் போது
அந்த பிரேசில் அரசாங்கம் அதை கவனித்து அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது உடனே அமேசான் காட்டில் பல இடங்களில் தடை செய்யப்பட்டு அங்கே பிரேட்டோ, அதாவது ஆப்ரேஷன் பிரேட்டோ அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் கிரியேட்டர் குழு அமைக்கப்பட்டு அந்த இடத்த தொடர்ச்சியாக கண்காணிச்சுட்டு வராங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த இடங்களை கண்காணிச்சுட்டு தான் வராங்க. இதில் ஏலியன்ஸ் அதாவது யுஎஸ்போ அப்படின்றது வருதா வரலையா அப்படின்னு நிறைய கண்காணிப்புகள் நடந்துட்டு தான் இருக்குது. இது வரைக்கும் எந்த ஒரு அஃபிஷியலான செய்திகளை வெளியிடல. இது எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னு தெரியல. நீங்கள் அமேசானில் ஏலியன் இருக்கா இல்லையா அப்படின்றத உங்களுக்கான கருத்தை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு போட்டிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.